ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குறைஞ்ச விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பீரியடில் ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடெல் விஷன் 2 ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் லெவலில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நல்லாவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் குறைஞ்ச விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 25,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஐடெல் விஷன் 2 ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏஐ டெக் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 24,990 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் தான். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ப்ரைஸ் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏஐ டெக் மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பேக் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஃப்ரீயாக கிஃப்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10,000 mAh கொண்ட ஒரு நல்ல பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைபாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கோட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏஐ டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை ஐலேண்ட் வைட் கேஷ் ஆன் டெலிவரி வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுலையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா 64GB 3GB ரேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஐடெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து நடுவில் விஷன் 2 ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் முன்னாடி வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க இன்னும் சில ஃபீச்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6.8 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வாட்டர் ட்ராப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4G கொடுத்துருக்காங்க. 13MP AI டுவல் கேமரா, Android 10 Go Edition வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட், ஒக்டோகோ அப்படின்னு நம்மளுக்கு பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது சைடில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். சைடில் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐடெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பொலித்தீன் கொடுத்துருக்காங்க. அந்த பொலித்தீனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாக்ஸில் வந்து ஹெட்ஃபோன் கிடைக்காது. பட் ஏஐ டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் பேக்காக ஹெட்ஃபோன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் கொடுக்கும். ஏன்னா 6.8 இன்ச் கொண்ட HD டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போதும் அந்தளவு வெயிட் இருக்கல. பட் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லை. ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருந்தாலும் டுவல் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபோனில் செக்யூரிட்டி அதிகரிக்கணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபேஸ் அன்லாக்கையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து செக்யூரிட்டியை வந்து அதிகரிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மைக் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 2 நேனோ சிம் யூஸ் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 64GB தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு SD கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்.
மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுத்துல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குறாங்க, கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஃபோன் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடச்சிருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 inch கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720x1680 ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லாவே ஸ்மூத்தாகவே வந்து ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். 6.8 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண யூசேஜுக்கு, நீங்கள் ஃபேஸ்புக் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேனால நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்க்க கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாதாரண யூசேஜுக்கு வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோடெக்ஸ் A55 ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 8-core ப்ரொசஸர் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு சாதாரண யூசேஜ், இப்போ ஹெவி கேமர்ஸ்க்கு நான் சொல்லலை, சாதாரண யூசேஜுக்கு ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அது 25,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பேட்டரி தான். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல். இந்த ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்துருக்க 5000mAh கொண்ட பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 5W சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 3 hour மாதிரி போகுது. ஸோ அது நான் இதில் பார்த்த ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் வந்து போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், இதை விட கொஞ்சம் அதிகமான சார்ஜர் கொடுத்துருந்தா இந்த ஃபோனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு அதை அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா எஸ்டி கார்டை யூஸ் பண்ணி இதில் ஸ்டோரேஜை வந்து அதிகரிக்கலாம். Itel Vision2 ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 10 கோ எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ எடிஷன் கொடுத்துருக்கனால இந்த Android 10 நம்மளுக்கு வந்து அது நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகி ரொம்பவுமே ஸ்பீடாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா 3GB ரேம்லையும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே நான் யூஸ் பண்ண அளவில் லக்கு எனக்கு பார்க்க கிடைக்கல, ரொம்பவுமே ஸ்மூத்தாக வந்து ஒர்க் பண்ணிச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கேமரா பார்த்தீங்கன்னா AI டுவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 cameras இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 13MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து AI அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் நம்மளுக்கு ரொம்பவுமே நல்ல ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5MP கொண்ட செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து அவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செல்ஃபி நான் யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இதை விட நம்மளுக்கு கேமராஸில் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு பேக் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸை வந்து போடுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர கால்ஸாக இருந்தாலும் இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பியூட்டி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ சேட்டில் இருக்கும்போது உங்களுடைய ஃபேஸை வந்து பியூட்டி மோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்பவுமே அழகாக வந்து காட்டலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, பீக் மோட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஸ்பிளே, அதனால கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது எல்லா கேம்ஸ்லையுமே மீடியம் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து கிராஃபிக் வந்து ஓகேயாக இருக்குது. ஹை ரேஞ்சில் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மீடியம் ரேஞ்சில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே ப்ளே பண்ணலாம். இது வந்து கேமர்ஸ்க்குன்னு நம்மளை சொல்ல முடியாது. ஸோ கேம் ப்ளே பண்ண மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான், ஒரு பேசிக் யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவுமே நல்லா யூஸ் பண்ணலாம். AI டெக் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடெல்ல கீபேட் உள்ள ஃபோன்ஸாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AI டெக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கீபேட் உள்ள ஃபோன்ஸ் வந்து தேடுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ஸாக இருந்தாலும்
பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்ல டிஸ்பிளே அண்ட் ஓரளவு கொஞ்சம் பெரிய ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே கைக்கு வந்து ஓகேயா இருக்கு. ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை, சாதாரண வெயிட்ல நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என் கையில் வச்சிருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா IT5260 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா 1900 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, 3D கர்வ் எஜ் வந்து கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் FM வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிம் பாடி. ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கீபேட் உள்ள ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை வந்து AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ AI டெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சாதாரண யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 25,000 வாங்கக்கூடிய மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஓகேயான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும்னா AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.